குண்டு பைய பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்குது. நீ லஸ்ட் பிள்ளையார் கோயில் பக்கம் போய் சைக்கிள் ஸ்டாண்ட்ல கவனிச்சுக்க. சீக்கிரம் போ. நான் முள்ளம் மன்றி, நீ பீச்சு பக்கம் போய் ஐஸ் வியாபாரத்தை கவனி. போ போ, பீடி பிடிக்காத போ போ. நான் அடிச்சபடி நீ ஜூவுக்கு போய் மாங்கா வியாபாரத்தை கவனி. ஜூவுக்கு உள்ளார போயிடாத, யானையோட குட்டி யாரையா புடிச்சிருவாங்க. போ போ போ. நீ இன்னைக்கு நம்ம எங்க போறதில்ல. இன்னைக்கு எந்த பிறந்த நாள் ரேடியோ குழம்பு கேட்கணும். எந்த சொந்தக்காரங்கள வாழ்த்து அனுப்புவாங்க. எந்த அம்மா, அம்மா, அப்பா, அப்பம்மா, அத்தை, சித்தத்தை, பெத்தத்தை, ஐயோ, லபோதி போ, லப்போ, என்ன ஐயோ, அப்பப்பான அலையிட்டு இருக்க. தொடங்கிட்டு முடிக்க முடியல. என்ன குரு, இந்த வாரம் எந்த ஹெல்ப் ஒண்ணு தேவைப்படலையா? தேவைப்படுது. காதை கொண்ட இந்த புரிஞ்சுதா? இல்ல, இப்படி சொன்னது இந்த காது வழியா போயிடுச்சு. பட்டினி கிடந்தா சாக முடியாதுமா, பாய்சன் சாப்பிட்டாதான் சாகலாம். என்ன பாத்தியா, என் மாதிரி சோக காதல நீ அனுபவிக்காதம்மா. பேசாம உங்க அம்மா சொல்ற பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீ அவனை காதலி. எல்லாரும் முன்னால காதலிப்பாங்க, நீ பின்னால காதலி. எனக்கு பசிக்குது, வாமா. உங்களுக்கு பசிச்சா? உனக்கும் பசிக்கணும். எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். உன்னை பட்டினி போட்டு நான் எப்படிமா சாப்பிட முடியும்? வாமா. மாட்டே? மாட்டே. மாட்டியா? மாட்டே. பூவா தலையா போட்டு மத்தையவே கேக்குறேன். ஆஹா, அன்னைக்கு வச்ச பூ வாடாம அப்படியே இருக்கு. அன்னைக்கு வச்ச அதே பொட்டு அழியாம அப்படியே இருக்கு. லட்சுமி, நான் சாப்பிடலாமா இல்ல இவளோட சேர்ந்து பட்டினி கிடக்கலாமா? பூ விழுந்தா நீ சரின்னு சொல்ற, தலை விழுந்தா வேண்டான்னு சொல்ற. தடா, எங்க காசை காணும்? என்கிட்ட இருக்குதுங்க. லட்சுமி, பச்சை பிள்ளைய பட்டினி போட்டு நீங்க மட்டும் சோறுங்களாமா? வேண்டாம். ஏம்மா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வர்ற, அதுவும் இந்த இடி அடிக்கிறியம்மா. லட்சுமி, எனக்கு பசிக்குதுமா. வவுறு பஸ்ஸ பிராந்தி குடிங்க. என்னது பிராந்தி குடிங்க? பிராந்தி குடிங்க. பிராண்டி என் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல. லட்சுமி, 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 இவட தாலிக்கு இருக்கானுங்க. இவட தாலிக்கு? இவட தாலிக்குங்க. தொட்டு தொட்டு பேசாத, விசிக்கி குடிங்க. குடிக்கிறனே, சும்மா சிலுமிசம் பண்ணாத. இந்த மாதிரி சிலுமிசம் பண்ணித்தான் அந்த பொண்ணை இங்க கொண்டு விட்டுருக்காங்க. என்னை பட்டினி கிடக்க சொல்றால. லட்சுமி, 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 ஓ நீ இங்க வந்துட்டியா? நீ நினைச்சா வெளியே வர்ற, நினைச்சா உள்ள போற. என்ன லட்சுமி நீ இப்படியே பண்ணிட்டு இருக்கிற? பைத்தியக்காரனாலும் புரியல. இப்பதான் நீ சஞ்சீவி பெத்த பொண்ணு, ஒப்பம் கூட இப்படிதான். மத்தவங்களை சாப்பிட வச்சு அவன் சந்தோஷப்படுவான். இப்ப நான் உன்னை சாப்பிட வச்சு சந்தோஷப்பட போறேன். நீங்க சாப்பிடுங்க மாமா. நான் ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுட்டே சாப்பிட்டா தான் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. பாட்டு போட்டுமா? கையில உள்ள தேகம் குளிர் தட்டி. வாங்க, கல்யாணத்தை சீக்கிரம் முடிப்போம், இல்லைன்னா ரெஜிஸ்டர் தூங்கிடுவாரு. என்னங்கடா குத்து மதிப்பா வந்திருக்கீங்க? தயல மரம் வெட்டி கடத்திட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? அது யார அவன்? அம்மன் கோயில் சூரத்தை புடிக்கிட்டு வந்திருக்கான். ஓ, மருமக ராதாவை கடத்திட்டு போக வந்திருக்கேன். அந்த பயல வெட்டி துண்டு போட வந்திருக்கேன். ஓஹோ, இவங்க காதலுக்கு நீதான் வில்லனா? ஒரு சின்ன பயல அடிக்கிறதுக்கு இத்தனை அடியாட்களோட வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவனை தீத்து கட்டாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். கைய நீட்டி பேசாதரா, கைய இல்லாம போயிடுவேன். நான் சொல்ற மாதிரி நீ செய். ராதாவ நடுவன் பாட்டி இருக்க, ரெண்டு பேரும் மோதிக்கிங்க. எவன் சாகரானோ அவனுக்கு மாலை, உயிரோடு இருக்கிறவனுக்கு ராதா. மோதுங்கடா. இப்படி ஒரு ஜோடி, இப்படியும் ஒரு ஜோடி, இப்படி
ஒரு ஜோடி. இதுதான் நம்ம ஜோடி. குடி குடிய கெடுக்கும், ஆனா குடிச்சாத்தான் கெடுக்கும். குடிக்கலன்னா கெடுக்கவே கெடுக்காது. சே, நம்ம அந்தஸ்துக்கு இப்படி குடிக்கூடாது. ஆனா உங்க அந்தஸ்துக்கு எப்படி குடிக்கணும் தெரியுமா? நீங்க குடிக்கவே கூடாது. அநேகம் பேருக்கு வேலை போச்சு, அதுல நானும் ஒருத்தன். வந்த பணத்தை வச்சு நாலு எருமை வாங்கி பால் வியாபாரம் பாக்குறாரு. ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இச்சா தானே? ஏதோ சௌரியமா இருக்க. ஏன் இருக்காரு? தண்ணில இல்ல பால் ஊத்துறாரு. ஏய் வெள்ளையா, கண்டிப்பா சொல்றேன், இனிமே என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. சார் விடு, சின்ன பையன். யாரு சின்ன பையன்? ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தம்னா கோழி முட்டைக்கு சுருக்கு வச்சு எடுத்துருவான். ஆமா, இந்த ஊருக்குள்ள யாரு உங்ககிட்ட பால் வாங்குறா? பக்கத்து ஒரு டீ கடைக்கு ஊத்துற. நல்ல ஐடியா. யாரு? பூர்ணியா? இல்ல, ஊரணி. அட, ஏன் தங்கிச்சுதான்? வாமா, சும்மா வெக்கப்படாமா, நம்ம மட்டும் வா. அடட, தளதளன்னு வளர்ந்துருக்கு. இந்த வயசுக்கு இப்படித்தான் இருப்பாங்க. வாய பாரு, வாந்தி எடுக்கிற மாதிரி. வயசுக்கு தகுந்த பேச்சா பேசிட்டு இதெல்லாம் இந்த வயசுலயே இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா வெம்பி வெதும்பி போயிடும். மா, முத முதன் முத்து வந்திருக்கு. வாண்டு ஒரு வார்த்தை சொல்லுமா? போங்க அண்ணே. உன் தங்கச்சி கூட வைக்க வருது. அட, நீ என்னப்பா இவன் விட சின்ன பையனா இருக்க? தொண்டையில கத்தி வச்சுதான் பணம் கேப்பீங்க. துப்பாக்கி கேட்டாலே பயப்பட மாட்டோம். கத்தியா வைக்கிற கத்திய 500 ரூபாய் தரேன். எஜமா கும்பிடுறானுங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். யாரு தம்பி? புதுசு. என் மகன் பட்டணத்துல படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படியா? என்ன படிச்சிருக்க? பிஏ படிச்சிருக்கேங்க. பிஏவா? இதோ பெரிய ஐஏஎஸ் படிச்ச மாதிரி. பிஏ படிச்சவனுக்கெல்லாம் பேங்க்ல பியூன் வேலைதான் கிடைக்கும். பிஏ பத்தி இவனுக்கு நல்லா தெரியும். சரிங்க, ரெண்டு எழுத்து போதுமா? இவனுக்கு நல்லா தெரியுது. முதல்ல வேலை படிச்சுட்டு அப்புறமா வா. வேலை படிக்கிறதா உத்தேசம் இல்ல, ஏதாவது வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. தம்பி, படிக்கிறது ரொம்ப சுலபம், வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் படிப்பை விட்டுட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். எஜமா, நீங்க மனசு வச்சீங்கன்னா என் மகனுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியும். வேலை தானே, பாத்து போட சொல்றேன். போ போ போ. வரேங்க, வரேன். தம்பி, முதல்ல வேட்டி கிட்ட கத்துக்க. பைனர் தம்பி, இந்த பையனுக்கு வேலை வாங்கி குடுக்கறது எனக்கு சரியா படல. ஏன்னா விவரம் தெரிஞ்சவன் ஊருக்குள்ள இருந்தா விவகாரம் பண்ணுவான். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா? இந்த பிரச்சனை சுத்தமா கழிச்சு கட்ட வேண்டியதான். அவனை கழிச்சு கட்டுறத நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இதை ஒழுங்கா கழிச்சு கட்டு. அப்போ கல்யாணத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகிறது தப்பில்லன்னு சொல்றேன். ஆனா மனசுல களங்கம் இல்லாம இருக்கணும். இது என்ன கதையா இருக்கு? பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்காத? என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு ஈடாகாது. நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். என்ன தூக்கம் இல்லையா? இந்த பக்கமா இருந்து வரப்பாக்குது. எங்கடா போயிட்டு வர? எங்க போயிருப்பா? நம்ம ஊர் டெண்டு கோட்டாக்கி போயிருப்பான். நாலு தவறாம இவன் சினிமா பாக்கணும். இல்ல, இவன் தலை வெடிச்சு போயிடும். இவங்கிட்ட ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் இருக்கு. என்ன? யார் எதை செஞ்சாலும் உடனே அப்படியே செஞ்சு காட்டுவான். ஐயே, என் வயசுக்கு உண்டானதான் நான் செய்வேன். விளக்கண்ண. ஆமா, என்ன படம் பார்த்த? தலங்கை ஒலி. எங்க அதுல வர ஒரு காட்சி நடிச்சு காட்டு. எனக்கு பசிக்குது. ஏ பஞ்ச பயல, நடிச்சு காட்டுற, கிராகி பண்ணிக்காத. கமலஹாசன் ஆடுறா இருப்பாருங்க. இதயம் ஒளியும் எனது தில்லானா. இதே ரஜினி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் பண்ணு? தகிட 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 தந்தானா, இதயம் ஒளியும் தளது எனது தில்லானா. இன்னொரு பாட்டு பாடுறேன். நேத்து ராத்திரி
நேற்று ராத்திரி. ஏய், அத அத்துட்டு வரப்போ ஓடி போயிரு. நீ படுப்பா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். வேலை முடிஞ்சாச்சு இல்ல? ஏய், நகரு, நகராத. நீ அங்கேயே நில்லு. ஏன் எதுக்காக அவளை நீ போக சொல்ற? ஆஸ்பத்திரியில பொம்பளைங்க எதுக்காக நடத்த வச்சிருக்கான் தெரியுமா? ஏதோ அடிபட்டவன், அவஸ்தப்பட்டவன், மூஞ்சி பாக்கும்போது வலி தெரியாம இருக்கட்டுமே தான். அட, எந்த வழியும் இல்லப்பா. வலி இல்லையா? எவ்வளவு ரத்தம் கொட்டிடுச்சு தெரியுமா? ரத்தம் வந்தும் வலி இல்லேன்னு சொல்ற முத ஆளு நீ தான். கடைசி ஆளு இவருதான். அது என்னமா அவளை கரெக்டா வந்து உட்காந்துருங்க? எல்லாம் கவலைப்பட்டேன். ஏண்டா, ஊர் உலகத்துல எவனவனோ எப்படி எப்படி போற உனக்கு வந்தவே. பொதுவா தகராறுனா நம்ம என்ன செய்யணும், இல்ல நம்ம என்ன செய்யணும்னு அந்த இடத்த விட்டு அஞ்சு பேருக்கு அந்த பக்கம் ஓடி போயிடும். நீ வேற உழைச்ச கூலியை கேட்டா உதைக்கிறான். இது சரியில்லைன்னு சொன்னா எம்எல்ஏ கை வைக்கிறான். மைனரும் பிரசிடண்ட் இருக்கிற தைரியத்துல எதை வேணும் செய்யலாமா? முத்து, நீ விவரம் தெரிஞ்சவன். மைனரையும் பிரசிடண்டையும் பழச்சுக்கிட்டு நாம அந்த ஊர்ல வாழ முடியுமா? யாரா மைனரிய உடனே உங்களை வர சொன்னாரு? பாத்தியா, இப்ப என்ன நடக்க போதோ? தைரியமா போறப்பா. தைரியோட மூட போறீங்க? மூட வாங்குறதுக்கு தைரியம். கட்டி வச்சு கிளி கிளி கிழிக்க போறானுங்க. அத நினைச்சா என் உடம்பே நடுங்குது. பொருளே, என்னங்க? உங்க அண்ணனுக்கு ஒரு சேலை எடுத்துக்கொடு. எதுக்கு சேலை? அப்ப வேட்டுக்கு அந்த மயில் யாருடா? என்ன அழகுடா செந்திலே, பக்கத்துல போய் பாப்பமா? பாக்குறது தான் ஆண்டவன் கண்ண படைச்சிருக்கான். என்ன தத்துவண்டா? வழி விடுங்க, தப்ப எடுத்துக்காத. வழி விடுங்க, என்னடா பாட்டு போகக்கூடாது. நான் தூங்கி விடுத்த அந்த புள்ள கிட்ட வேற எவன் இருக்க இந்த இடத்துல? அதான பாத்துடா. ஒரு கிளவியா இருந்த அந்த புள்ளு கிட்ட தூக்கி விட்டுருப்பீங்களா? அதுதான் நீ இருக்கியடா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அஞ்சு கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்காரு. அதெல்லாம் அவ்வளவு கரெக்டா? அஞ்சு கிளாஸ் எண்ணி சாப்பிட்டிருக்காரு. பத்து கிளாஸ் கூட சாப்பிடலாமா? ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா, வெறும் தண்ணி குடிச்சிட்டு பட்னியா இருக்காருன்னு. யார் சொன்னது? நான் தான் ஜன்னல் வழியா பாத்தனேன். பாத்துட்டு சும்மா இருந்தியா? கொஞ்சம் கூட விவசாய இல்லாத பொண்ணா இருக்கிய. போமா, போய் நம்ம வீட்டுல சாப்பாடு இருந்தா எடுத்துட்டு வா. இதுக்குதான் சொல்றது, வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இப்படி நடக்குமா? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி போட்டிருந்தீங்கன்னா அது வேற வேலைக்கு சோத்த பொங்கி போட்டிருக்கோம். படிச்சுட்டு சும்மா இருக்கேன், அதுக்குள்ள கல்யாணம் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை தேடு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா அது ஒரு ஆபத்து இருக்கு. 50 வயசு உனக்கு ஆனதுக்கு அப்புறம் உன்னை யாரு கட்டிக்குவா? அப்புறம் கட்டிட்டு தான் நீ என்ன செய்ய போற? இல்லப்பா, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற. ஏப்பா சோத்த இந்த பாரு பாக்குற, உனக்கு தான், போய் சாப்பிடு. கொண்டா நிறைய சாப்பிட்டுக்க. ஏன் என் தங்கச்சி பரிமாறினா பசி அடங்காதா? இன்னும் ருசிக்காதா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பிட தெரியும். என்ன தட்டை இப்படி புரிஞ்சிட்டு போறான்? தட்டை புரிஞ்சிட்டு போற வேகத்தை பார்த்தா இது சாதாரண பட்டினி இல்ல, கொலை பட்டினி. இத பாக்கும்போது எனக்கும் பசிக்குது. நீ வந்து சோறு போடு. நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. நீங்க எல்லாம் இருக்கும்போது எப்படிங்க ஊரு கேடும்? உண்மையத்தான் சொல்றியா? லேசா உண்மையை சொன்னேன். அங்க பாத்தியா? வாங்க வாங்க. என்ன இவ்வளவு பசங்க படிக்க ஆரம்பிச்சுட்டா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பசங்க எப்படியா கிடைப்பான்? நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு. சத்துணவு போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை இப்படியே விட்டுட்டோம்னா ஆடு மாடுகளை நம்ம தாங்க விரட்டிட்டு தெரியணும். என்னடா செந்தில், எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ரெடியா? ஆமா, வா போலாம். இங்க அவங்களும் கூப்பிடுவோம். ஒழுங்க வெட்ட தெரியல, செடியாவது ஒழுங்கா வெட்டு. இந்த கோக்குமாக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொறுமையை ஆசைப்படுறது தப்பு இல்லையா? எனக்கு புரியுது, ஆனா நீ ஏமாந்துட்ட. இது சரியானு நானே முத்துவ கேக்குறேன். இல்லண்ணே, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நானும் அப்படி ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அதுக்கு நானும் ஒரு காரணம். படிச்சவன் என் தங்கச்சிக்கு புருஷன் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அண்ணே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? முன்ன நீ சொன்ன பட்டணத்து மாப்பிள்ளைய கட்டிக்கிறேன். புரியே? ஆமா அண்ணே,
நல்ல யோசனை செஞ்சுதான் சொல்றேன். அவங்களும் வர்ற நேரமாச்சு. முத்து, நம்ம சனத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற மோதல் ஆளு நான் தான். இத வேற யாருமே செய்யல. நல்லா கட்டு, இல்லாட்டி கீழே இருக்கு நான் கட்டுறேன். இந்த வேலையில நீயா பத்திர செஞ்சா? இது எங்க வீட்டு கல்யாணம். முத்து, உன் கல்யாணத்துக்கு இதை விட பெரிய பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை செலவு என்னோட தான், இது நீ ஒத்துக்கத்தான் வேணும். அதுக்கு என்ன, செஞ்சுதான் போச்சு. சொந்தக்காரங்களா வராங்க, நான் போய் கவனிச்சுட்டு வரேன். இங்க பாரு, சொந்தக்காரனா பார்த்து உள்ள அனுப்புப்பா. ஊர்ல இருக்கிற பையன உள்ள உழைஞ்சிருவா, அரிசி விக்கிற விலைக்கு என்னால தாங்க முடியாதுப்பா. எல்லாருக்கும் பஸ்ல இடம் வசதியா கிடைச்சதா? சமையல்காரனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், 250 ரூபா. எதுக்கு? பாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு. நம்ம சரத்திலேயே பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்துற மோதோ ஆளு நான் தான். வணக்கம். வணக்கம். என்ன அப்படி பாக்குறீங்க? நமக்கு சொந்தம் தான், பேரு முத்து, படிப்பு பிஏ. நம்ம சனத்திலேயே முத முத பிஏ படிச்ச முத ஆளு இவர் தான். சமையல் ஆயிடுச்சு. சமையல் ஆயிடுச்சா? எல்லாரும் சாப்பிட வேண்டியதான். நம்ம சனத்திலேயே சமையல்காரனை வச்சு சமையல் பண்ண முத ஆளு நான் தான். பேசிட்டு இருக்க வந்துடுற. அத்தை, அத்தை எங்க பூர்ணி? தண்ணிக்கு போயிருக்கு. கல்யாண பூர்ணி எதுக்கு தண்ணி கிடப்பீங்க? நீங்க யாராவது வந்து போயிட கூடாதா? என்னத்தை நீங்க என்னண்ணா என்ன மைக் பாட மாட்டேங்குது? இன்னும் கனெக்ஷன் கொடுக்கலையே. 120 ரூபா கொடுத்துருக்கேன். நம்ம சனத்திலேயே மைக் செட் வச்சு கல்யாணம் நடத்துற முதல் ஆளு நான் தான்டா. சீக்கிரம் கனெக்ஷன் கொடுக்க சொல்லு. என்னடா பாட்டு சத்தம் கம்மியா வருது? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 120 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஊரெல்லாம் கேட்கற மாதிரி சத்தமா வைக்க சொல்றான். எப்ப மைக் செட்? பாட்டு சத்தம் கேட்காதையா? அங்க போய் சொல்ற. எங்க தண்ணிக்கு போன பொண்ணு என்ன காணோம்? பூர்ணி, எங்கம்மா குடத்தை காணோம்? ஏமா ஒரு மாதிரி இருக்க சொல்லுமா? அண்ணா, நான் தண்ணிக்கு போனா மைனரோட ஆளு என்ன தோப்பு பங்களாக்கு தூக்கிட்டு போய் மைனர் என்ன, மைனர் என்ன? இப்ப என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலம்மா, ஒண்ணும் நடக்கல. ஆனா ஒண்ணு, இது யாருக்கிட்ட சொல்லிடாது. தெரியவா? வாமா. பையன் என்ன வேலை பாக்குறான்? பெரிய கம்மி இல்ல, வாட்ச்மேன் ஊத்தியோ பாக்குறாரு. வாட்ச்மேனா? எந்திரா, நம்ம வீட்டு ஆளு புறப்படுங்கம்மா, வாங்க. ஐயா, இப்ப எங்க போறீங்க? என்ன நடந்து போச்சு? என்ன நடந்ததா? அத வர்றாரு, அவரை கேளு. ஏன், எதுக்காக கோச்சுக்கிறீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீ. கெட்டு போன பொண்ணை என் மகன் தலையில கட்ட பாக்குறீங்களே, நாங்க ஒண்ணு ஏமாடிங்கல்ல. வாங்க போலாம். இல்ல, இது யாரோ வேணும்னு சொல்லிருக்காங்க. என் தங்கச்சி ஒண்ணு தப்பு பண்ணல, சொன்னா கேளுங்க. ஐயா, போகாதீங்க. முத்து, முத்து, என் நிலைமையை பாத்தியா? என் தங்கச்சி கல்யாணத்தை கண்ணார பாக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ முத்து. பிரியண்ண, இப்படியே பேசாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா எப்படி? எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நம்ம பசங்கள எவனையாவது ஒருத்தரை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதா? சுலபமா சொல்லிட்டீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் யார் கட்டிக்குவா? முத்து, பூரணிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். பூர்ணி மனசார எந்த தப்பும் செய்யல. வேலுவே சம்மதிச்சாச்சு, உங்களுக்கு சம்மதம் தானே? அப்புறம் என்ன? என்னடா உங்க மொட்டைத்தனத்தெல்லாம் பூரணி அக்கா கிட்ட காட்டாதீங்க. சின்ன பொண்ணு, சின்ன பிள்ள, பெரிய பேச்சு எல்லாம் பேசலாம். இவனா சின்ன பையன்?
இப்படி ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆகாது. வயசு கோளாறு என்ன தப்பு பண்ணிச்சோ? ஏதாவது எக்கச்சக்கமா நடந்திருக்கும். வெளியில தெரிஞ்சா வெக்கக்கேறு, தற்கொலை பண்ணிக்கிட்டா. வீணா பழிய போறது எந்த விதத்துல நியாயம்? இல்ல இல்ல, என் தங்கச்சியே என்கிட்ட சொல்லலாம், தண்ணிக்கு போனவன உங்க ஆளுங்க தூக்கிட்டு வந்து அவளோட தாவுக்கு நீங்க காரணம். நீ ஆரம்பத்துல இருந்த என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ ஏமேல பழிய போடுற, இது நல்லதுக்கு இல்ல. பாதிக்கப்பட்ட நாங்க நியாயம் கேட்கிறோம், அமைதியா பதில் சொல்றதா முறை. பையன் நம்மள பார்த்து கேள்வி கேட்கிறான், அதுக்கு நாம பதில் சொல்லணுமா? நாங்க மேல்குடி மக்கள், நீ சாதாரண சேரியில பிறந்த பையன், எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? என்னது தீண்ட தகாதங்களா? என் தங்கச்சி தொடரும்போது உனக்கு அந்த நினைப்பு எங்க போச்சு? சும்மா விளையாடாதீங்க. மாரி பொறுமையாரு, கருத்து வேறுபாடுகளால் உருவாகும் பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் வழியா? அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு படுது, அதனாலதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. சட்டங்களை மதிக்காம பெண்மணிகளை உருவாக்கும் சண்டாளர்களை நாட்டுல நடமாட விடக்கூடாது. நீங்களா இருந்து இப்படி ஆயிடுச்சுங்களா? என்ன நடந்து போச்சு? பெருசா புலம்புற இருந்தாலும் 50-60 பேர குழந்தை குட்டிகளோட போட்டு கொளுத்து விட்டீங்களா? அவங்க செஞ்ச கொழுப்புக்கு கொளுத்துல சரிதான். சரின்னு நீங்க சொல்லிடலாம், ஆனா சட்டம் நம்மள சும்மா விடுமா? ஏயா, சட்டத்தை பத்தி நீ எங்கிட்ட பேசுறிய? வாரண்ட பார்த்தே பயப்படாத ஆளுங்க நாங்க. எப்படி போனா உள்ள மாட்டிக்குவோம், எப்படி போனா வெளியே தப்பிச்சுக்குவோம் எங்களுக்கு தெரியாத. நீங்க தப்பிச்சுக்கலாம், ஆனா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்களை நம்பளவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா அது எங்களுக்கு வந்த மாதிரி. கைதான நம்ம ஆளுங்களை வக்கீல் ஜாமீன்ல எடுக்க போயிருக்காரு, இன்னும் வழியில வந்துகிட்டு இருப்பான். உங்களை பாங்க, நான் புறப்பட்டேன். நான் அதுக்காக வந்தேன். இந்த லெட்டர் கொஞ்சம் பாருங்க சார். எனக்கு இந்த மாதிரி லெட்டர் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் உடனே வந்தேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வெடிகுண்டு வைப்பான் சார். இதுல 9 மணிக்கு போட்டுருக்கு, 9 அடிக்கு 5 நிமிஷம் இருக்கு, அதனால வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வெளியே வரச்சு. செல்லிலே உள்ள போய் எல்லாரும் வர சொல்லு. மணிகர உள்ள போங்க. வேண்டாம், நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கல. சும்மா இல்லையா சார், கொஞ்சம் தள்ளி போய் நிப்பமா? வேண்டாம், இங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னமோ உங்களதான் தெய்வம் மாதிரி நம்பி இங்க நிக்கிறேன். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? மெட்ராஸ்ல குறுக்கு பெட்ட, கொலகாரம் பெட்ட, சைதா பெட்ட, அத்தனை ரவுடிகளையும் நான் பார்த்திருக்கேயா? எங்க சென்று செய்யலையா? லட்டுக்கு லட்டு முட்டையில் அடிப்பேன். நீங்க ஒண்ணு சிரிக்கீங்க, வாய் இருக்குது சிரிக்கிறோம், அது தப்பா? தப்பு தப்பு தப்பு, சிரிக்க கூடாது. அந்த நாட்டுல சட்டம் போட்டிருக்காங்களா? சட்டத்தை பத்தி புரிஞ்சுட்டவங்க ஏயா கொலை பண்றீங்க? எங்க போய் கேளியா? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஏட்டா எங்க சினிமா ஷூட்டிங் பாத்திருக்காரு? எங்க அந்த புத்து? இங்கதான் இருக்க. கூண்டுக்குள்ள வந்து மாட்டீங்கயா? கூண்டுக்குள்ள இருக்கிறவங்கள விடுவிச்சுட்டு போக வேண்டாம். ஜிப்ல இருங்க. எஜமா இன்ன வெடிக்கலையா? சுமார் முத்து இல்ல சார், முத்து எங்களை ஏமாத்திட்ட. விமானில இருக்கிறவங்க எல்லாம் இஷ்டம்னு நம்ம ஜூபில போயிட்டோம் சார். சபாஷ், நல்லாவே இருக்கு. முத்து, எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நீ தான் நிறைவேற்றணும். பிரசிடென்ட், மணியகாரம், மைனர், அவங்களை சேர்ந்த கூட்டு அத்தா தெரியும். ஒரே நாள் இந்த துப்பாக்கியால சுட்டு பதுக்கிற சொல்லு முத்து. இப்ப நான் புறப்படுறேன். இல்ல முத்து, மைனர் அடிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடு. எங்க அம்மா அப்பா சாகிறப்போ பூரணிக்கு வயசு 5 இருக்கும், பெத்தவங்க இல்லாத குறை தெரியாத அளவுக்கு அவளை நான் வளர்த்து வந்தேன். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவ சந்தோஷமா வாழ்றது என் கண்ணால பாக்கணும்னு எவ்வளவு ஆசையோடு இருந்தேன். ஆனா இறக்கமே இல்லாத பாவி அவளை அழிச்சிட்டா. எப்பவும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களை சிரிக்க வைக்கிற என்ன நிரந்தரமா ஆள வச்சுட்டான். அந்த மைனர் பையன நான் தான் கொல்லுவேன், அதான் நியாயம். இதுக்கு நீ எந்த மறுப்பு சொல்லக்கூடாது. நீ சொல்றது நியாயம் தான். கூட பிறந்த தங்கச்சிய பறி கொடுத்துட்டு நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுது. அதே நேரத்துல உன்னோட ஆவேசத்தின் அர்த்தமும் எனக்கு புரியுது. இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க, அவங்களை அழிக்கிறதா நம்ம குறிக்கோள். இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல இல்லையா? ஆமா. எப்படி நம்ம ஜனத்தை கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம தீ வச்சு கொடுத்துறாங்களோ, நாமும் அதே மாதிரி செய்யணும்.
இதையெல்லாம் செய்யறது சட்டவிரோதமான செயல் தான். இருந்தாலும் இப்ப நாம இருக்கிற நிலைமையில நமக்கு பாதுகாப்புக்காக தான் இதை செய்யறோம். இத யாரும் மறந்துடக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன எங்கடா பட்டை பழனி? எதுக்கு கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எங்க அவர் இல்லாத வரைக்கும் இந்த பட்டைக்கு நான் தான் முதலாளி. அப்படியா? ஒரு ரகசியமான விஷயம் வெளியில யாருக்கும் சொல்லிவிடாத. டீச்சர் வச்சீங்க. என்னங்க கசாப் கடை வைக்க போறீங்களா? என்ன பார்த்தா கசாப் கடை வைக்க போற மாதிரியா தெரியுது? இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுகிட்டு இருந்தா பட்டாணி விக்கிறவன் சொல்ல போல இருக்க. என்கிட்ட விளையாடணும் பண்ண தட்டிடுவன் ஜாக்கிரத. முத்து ஊருக்குள்ள வந்து உங்க கூட்டத்தை தட்டு தட்டு தட்டாரு, அதுக்கு பதிலடி கொடுக்க முடியல. குடத்தாப்பு கடையில கைமா கொத்தற மாதிரி கொத்த போறோம்டா. அப்படியா? அவங்க நம்ம கூட மோத தயாராயிட்டாங்க. நாம எந்த நேரமும் விழிப்பா இருக்கணும். அவங்க அறுவாள் இருந்து மம்பட்டி துப்பாக்கி எல்லாமே தயாரா வச்சிருக்காங்க. எந்த நேரம் காட்டுக்குள்ள பூதுவாங்களோ, யார சுடுவாங்களோ, யார வெட்டுவாங்களோ, எனக்கு ஒரே கலக்கமா இருக்கு. ஏன் அப்படி பயந்து சாகுற? நீ பட்டாளத்துக்கார, சுடுறதும் சாகுறதும் உனக்கு சாதாரணம். நான் துப்பாக்கி இப்பதான் தொட்டே பாக்குறேன், பயம் இருக்காதா? நீ ஏன் இப்படி பயந்தா? இவங்களுக்கு எல்லாம் எப்படி தைரியம் வரும்? நான் பயப்படலப்பா, துப்பாக்கி கையில் இருக்குது, சுடக்கூடாதுங்கிற கேட்டா பாதுகாப்புங்கிற. என்ன பண்றது? ஆமா இப்பவும் சொல்றேன், அப்படி ஒரு மோதல் ஏற்பட்டா நான் சொன்னவங்களுக்கு எந்த வித பாதிப்பு ஏற்படக்கூடாது. என்ன பட்டப்பள்ளி வேகமா வர்றான்? என்ன மிஸ் கணேசன் மைனூரோட ஆளுங்க கிட்ட சிக்கிட்டான். எதுக்கு அவன் அனுப்ப? சந்தைக்கு போய் சாமான வாங்கிட்டு ஜாக்கிரதையா வரான்னு சொன்னேன். மாவி பையன் மாட்டிக்கிட்டான். அந்த மைனர் பையன் என்ன பாடுபடுத்துறானோ? பல தடவை சொல்லியிருக்கேன் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. கேட்டாதானே? யாரு செஞ்ச புண்ணியமோ இவன் தப்பிச்சுட்டான். மாட்டின்னு செமையா உதச்சிருப்பாங்க, உளறி கொட்டிருப்பான். நீதான் இவங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும். ஏன்னா போலீஸ் நம்மளை குடிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவரம் வாயிருந்தாயா சொல்ல முடியும்? வால் போஸ்ட் அடிச்சு நெத்திரிய ஓட்ட முடியும். அதுவும் சரிதான். யார சொல்லி என்ன பிரயோஜனம்? விவரம் தெரிஞ்சவங்க தப்பு செய்யலாம். என்ன கேளுங்க, பதில் நான் சொல்றேன். சரி நேரடியாவே கேக்குறேன், உனக்கு உன் காதல் தான் பெருசா போச்சு. நடந்ததை பார்த்தா அப்படிதான் தோணும். வடிவ நான் வரச்சிடல, அவளாவே வந்தா என்ன மறந்துடுன்னு புத்தி சொல்லி அனுப்பி வச்ச. என்ன நம்பு மாரி, நிலைமையோட கடுமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என்ன நம்பு. விவரம் தெரிஞ்சவன் நீ எது செஞ்சாலும் சரி, நடக்கிற நடக்கட்டும். அவங்க எல்லாம் எங்கடா? ஏதோ முக்கியமான வேலை திடீர்னு போயிட்டாங்க. அது என்ன முக்கியமான வேலை? வரட்டும் கேட்டு சொல்றேன். ஏ எனக்கு கேட்க தெரியாதா? பாய் இல்லையா? அத வரானே. இப்ப இது நமக்கு தேவையா? அது வந்து நித்த இந்த காட்டுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் உனக்கு உன் காதல் தான் பெருசா போச்சு. எதுக்காக நம்ம இங்க இருக்கோம்? மைனரோட கூட்டத்தை கூண்டோட அழிக்கணும், அதான் நம்ம லட்சியம். அத நான் எப்பவும் மறக்கல. தெரிஞ்சுமா இப்படி செஞ்ச? இல்ல, வடிவ கடத்திட்டு வந்தா அந்த கூட்டம் நம்மளை தேடி வரும். நம்ம லட்சியம் சுலபமா நிறைவேறும். அப்படியா? நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்.